சீசன் 4 எபிசோட் 5 பரபரப்பா ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட எபிசோட் 5 வால்டர் வெயிட்டு தன்னோட காரை ஓட்டிட்டு இருக்காரு தாறுமாறா. அப்ப நம்ம வால்டர் வெயிட்டு தன்னோட ஃப்ரெண்டாட ஜெஸ்ஸியை தேடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. நம்மளோட வால்டர் வெயிட்டு அப்போ சாலுக்கு கால் பண்றாரு, 24 மணி நேரத்துல நான் என்னோட வீட்டுக்கு போய் சேரலன்னா என்னோட முழு காசும் நீ என்னோட ஃபைவ் ஆனா ஸ்கைலர் கிட்டே கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம சாலுகிட்ட சொல்லிட்டு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்மளோட வால்டர் வெயிட் ஸ்கைலருக்கு கால் பண்றாரு, இந்த மாதிரி நான் உன்னையும் வால்டர் ஜூனியரையும் நம்மளோட பொண்ணான ஹாலியும் ரொம்பவே லவ் பண்றேன், என்னோட ஃபேமிலியை நான் ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு வால்டர் வெயிட் அந்த போனே கட் பண்ணிடுறாரு. ஏன் இவர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காருன்னா, நம்ம வால்டர் வெயிட் ஜெஸ்ஸியை தேடிட்டு போயிட்டு இருக்காரு, அங்க என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம வால்டர் வெயிட் கூட செத்து கூட போகலாம். சோ அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வால்டர் வெயிட் தான் வாங்கின கன்னு அவர்கிட்ட இருக்கு, அந்த கண்ணை வச்சு நம்ம கஸ் அவர் போட்டு தள்ளுவாரா. நண்பா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரேக்கிங் பேட் சீசன் 4 அடைய எபிசோட் 5 அண்ட் 6ல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். வால்டர் வெயிட் லாஸ் போலஸ்க்கு போறாரு தன்னோட கார்ல, அங்க போயிட்டு கஸ் எங்கடான்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட அந்த மேனேஜர் கஸ் இங்க இல்லன்னு சொல்றாரு. அதை கேட்ட நம்மளோட வால்டர் வெயிட் கஸ்ஸோட காரு வெளியே தான் பார்க் பண்ணிருக்கான், அவன் இங்கதான் இருக்கான், எங்க ஒழிஞ்சிட்டு இருக்கான், அவனை மரியாதையா வர சொல்லி நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வால்டர் வெயிட் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தோம்னா, நம்ம மைக்கு வால்டர் வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்காருல, நம்ம வால்டர் வெயிட்க்கு அவர் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு லாஸ் போலஸ்ல நீ எங்கடா அங்க பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஜெஸ்ஸி எங்க கூட தான் இருக்கான், அவன் ஒரு நாள் ஃபுல்லா எங்க கூட தான் இருக்க போறான் சொல்லிட்டு நம்ம மைக் வந்து நம்ம வால்டர் வெயிட் கிட்ட சொல்லும் போது நம்ம வால்டர் வெயிட் ஜெஸ்ஸி கிட்ட போனை குடுறான்னு சொல்றாரு. மைக்கும் நம்ம ஜெஸ்ஸி கிட்ட போனை குடுக்கறாரு. அப்ப நம்ம வால்டர் வெயிட், நீ ஓகேவா, உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா தானே இருக்கிய, நீ எங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு வால்டர் வெயிட் கேக்குறாரு. இதை கேட்ட நம்மளோட ஜெஸ்ஸி, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா நான் வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு கூட தெரியல, மைக்கு கிட்டே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு மைக்கு கிட்ட போனை தராரு. மைக்கு நம்ம ஜெஸ்ஸி கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு நீ போய் மெத்த குக் பண்ண ஸ்டார்ட் பண்ற தனியான்னு சொல்லிட்டு நம்ம வால்டர் வெயிட் கிட்ட சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணிடுறாரு. நம்ம வால்டர் வெயிட் இப்ப என்ன பண்றான்னா, கஸ்ஸை பார்த்து ஏதாச்சும் ஒரு வழியா அவனை பேசி விட்டுலாம்னு சொல்லிட்டு கஸ்ஸோட ஆபீஸ்க்கு அப்படியே ஓடி போறாரு. ஓடி போய் உள்ள போய் பார்த்தா அங்க கஸ்ஸோட ஆபீஸ்ல கஸ்ஸையே காணோம். அடுத்த சீனா காட்டுறாங்க, நம்மளோட மைக்கும் ஜெஸ்ஸியும் அந்த கார்ல போயிட்டு இருக்காங்க ஒரு லாங் டிரைவ் அந்த டெசர்ட்ல. திடீர்னு நம்மளோட மைக்கு அந்த காரை ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு. அப்போ நம்மளோட ஜெஸ்ஸியோட மனசுல ஒரு திடீர் பயம் வருது. ஏன்னா வால்டர் வெயிட் இப்படி எல்லாம் போன் பண்ணி ஜெஸ்ஸி கிட்ட பேசி நின்றான், இவன் வேற இந்த நடு டெசர்ட்ல இவன் காரை நிப்பாட்டுறான், என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி பயந்துட்டு இருக்காரு. அதனால ஜெஸ்ஸி அவரோட சேஃப்டிக்கு அவரோட வீட்டு சாவி இருக்குல்ல, அந்த வீட்டு சாவி கொத்த வந்து அவரோட ஃபிங்கர்ஸ்ல நுழைச்சிட்டு அதை ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம மைக் அட்டாக் பண்ண வந்தானா அவனை குத்துலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. மைக்கு அந்த கார் அனுப்பாட்டிட்டு அந்த கார்ல இருந்து இறங்கிட்டு அந்த காரோட ட்ரங்க்கு போறாரு. அந்த காரோட ட்ரங்க்ல இருந்து ஒரு ஷவல் எடுக்கிறாரு, அதாவது ஒரு மண்வெட்டி எடுக்கிறாரு. ஜெஸ்ஸி அந்த கார்ல இருந்து கீழே இறங்கிட்டு மைக்கு அந்த மண்வெட்டியோட தன்னை நோக்கி நடந்து வரத அவர் நோட்டீஸ் பண்றாரு. என்ன நீ சாவடிக்க போற, அதுக்கு தானே இந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி மைக்கு கிட்டே கேட்கிறாரு. ஆனா நம்ம மைக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணாம ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க தோண்ட ஆரம்பிக்கிறாரு அந்த மண்வெட்டி யூஸ் பண்ணி. அந்த மண்வெட்டியை யூஸ் பண்ணி தோன்றாரு, அங்க வந்து ஒரு பேக்கெட் எடுக்கிறாரு. அந்த பேக்கெட்டை திறந்து பாக்குறாரு, அதுல நிறைய காசு இருக்கு. அந்த காசு திரும்ப அந்த பேக்கெட்ல போட்டு அந்த பேக்கெட்டை அவரோட காரோட ட்ரங்க்ல போட்டு அந்த மண்வெட்டியும் ட்ரங்க்ல வச்சுட்டு இன்னும் இந்த மாதிரி 6 பேக்கெட்டை வந்து நம்ம போய் எடுக்கணும் இருட்டுறதுக்குள்ள, சோ நீ தயவு செஞ்சு இந்த கார்ல ஏறியான்னு சொல்லிட்டு மைக்கு ஜெஸ்ஸி கிட்ட சொல்றாரு. இதெல்லாத்தையும் பார்த்தா நம்மளோட ஜெஸ்ஸிக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஏன் இந்த மைக் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இதே சமயத்துல நம்மளோட ஹேங்க காட்டுறாங்க. ஹேங்க் அவரோட வீட்டுல இருக்காரு. ஹேங்க் அவரோட ஃப்ரெண்டான டிம் கூட பேசிட்டு இருக்காரு. அப்போ நம்மளோட டிம், உனக்கு யாராச்சும் தெரியுமா யார் இந்த கேல சாவடிச்சிருப்பான்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா உனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு டிம் ஹேங்க் கிட்டே கேட்கிறாரு. அதுக்கு நம்மளோட ஹேங்க், எனக்கு ரெண்டே ரெண்டு ஆளு தான் தெரியும் இது இருக்கும், அதாவது பேஜர்ன்ற ஒரு ஆளு, ஜெஸ்ஸின்ற ஒரு ஆளு, ஆனா இந்த ரெண்டு பேர் வந்து அந்த கேல வந்து கொண்டு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்ட நம்மளோட டிம், இந்த கேஸ்ல நீ நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், நான் உனக்கு ஆர்டர் தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா அதுக்கு ஹேங்க், கேல் செத்துட்டான், அதாவது ஐசன்பர்க் செத்துட்டான், என்னோட வேலை முடிஞ்சது, என்னோட கடமை முடிஞ்சது, இனிமேல்ட்டு எனக்கு எந்த வேலையும் வேணாம்னு சொல்லிட்டு ஹேங்க் சொல்றாரு. அடுத்த சீனை காட்டுறாங்க, நம்மளோட மைக்கும் ஜெஸ்ஸியும் திரும்பியும் இன்னொரு செக் பாயிண்ட்டுக்கு போறாங்க அந்த பேக்கெட்டை எடுக்க, அந்த பேக்கெட்ல இருக்க காசை எடுக்க. நம்மளோட மைக்கு போயிட்டு அந்த பேக்கெட்டை ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வர்றாரு, ரிட்டர்ன் ஆகுறாரு அவரோட காருக்கு. அப்போ நம்ம ஜெஸ்ஸியை காட்டுறாங்க. நம்ம ஜெஸ்ஸி அந்த கார்ல இருந்து இறங்கி வெளியே நின்றுட்டு இருக்காரு, அந்த காரை கார்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. அப்போ நம்ம மைக் வர்றாரு. அப்போ மைக்கு கிட்ட நம்மளோட ஜெஸ்ஸி, எனக்கு ஒரு கன்னு வேணும், அப்பதான் உனக்கு ஒரு செக்யூரிட்டியா இருக்க முடியும், அங்க இருக்கிற காசுலாம் பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா இதை கேட்ட மைக்கு, உனக்கு கன்னு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ நம்ம மைக்கும் ஜெஸ்ஸியும் திரும்பவும் லாங் டிரைவ் போறாங்க. ஜெஸ்ஸிக்கு ரொம்பவே போர் அடிக்குது, அவரு தொணத்தொன்னு சொல்லிட்டு மைக்கு கிட்ட பேசிட்டே இருக்காரு. ஆனா நம்ம மைக்கு இதுக்கு எதுக்குமே ரிப்ளையே பண்ண மாட்டேன்றாரு, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாரு.
ஜெஸி ஒரு கட்டத்துல ரொம்பவே பேசலாம்னு சொல்லிட்டு அந்த காரை ஸ்டாப் பண்றாரு நம்மளோட மைக்கு. அப்போ நம்மளோட ஜெஸி, நான் உன்னோட செக்யூரிட்டி கார்டு, நீ எனக்கு எல்லா பிளானையும் சொல்லணும், நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு சொல்லணும், நீ எனக்கு ஒரு கண்ணை தரணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டும் பேசிட்டே இருக்காரு. இதை கேட்ட நம்மளோட மைக்கு காண்டாயி, நீ எல்லாம் ஒரு செக்யூரிட்டி கார்டா? விக்டர்னு ஒருத்தன் இருந்தால அவன் தான்டா செக்யூரிட்டி கார்டு, நீயும் அவனும் ஒன்னும் இல்லடான்னு சொல்றாரு. உனக்கு எந்த தகுதியுமே இல்ல என் கூட வரத்துக்குன்னு சொல்லிட்டு மைக்கு ஜெஸி கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கஸ் சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் நான் உன கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், சோ நீ உன்னோட வாயை மூடிட்டு இங்க கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட மைக்கு நம்ம ஜெஸியை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. லேப்ல நம்ம வால்ட்ட தனியால அந்த மெத்த அவரே குக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நம்மளோட ஜெஸி நம்மளோட மைக்கோட சேர்ந்து ஊர் மெஞ்சிட்டு இருக்காரு. நம்ம வால்டருக்கு அந்த மெத்த தனியா குக் பண்றதுல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால அவரு அதை அப்படியே விட்டுட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. அந்த கார் வாஷ் வாங்கறதுக்கு லோன் பேப்பர்ல சைன் போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கைலர் கூப்பிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஸ்கைலரும் வால்டரும் சேர்ந்து அந்த லோன் பேப்பர்ல சைன் போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட வால்ட் ரைட் ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஸ்கைலருக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாய்ஸ் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணாங்க. அந்த மெசேஜை நம்ம ஸ்கைலர் இப்போதான் கேட்கறாங்க. அதை கேட்டு நம்மளோட ஸ்கைலருக்கு வால்டர் மேல திடீர்னு ஒரு அக்கறை வருது. நம்ம வால்டர் ரைட்டும் ஸ்கைலரும் ஜாலியா இருக்காங்க. அப்படி ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கும் போது நம்மளோட வால்டர் ஜூனியர் அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. சோ நம்மளோட ஸ்கைலர் நம்மளோட வால்டர் ரைட் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது நீ தனி அபார்ட்மெண்ட்ல இப்ப தங்கியிருக்கல, அங்கிருந்து வந்துரு, இந்த வீட்லயே நீ இனிமேல் தங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கைலர் வால்டர் ரைட் கிட்ட சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட வால்டர் ஒயிட் லேபுக்கு போறாரு. அங்க திரும்பியும் தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு மித்தைல் அமைன் பேரல அவர் ஃபோர்க் லிப்டர்ல லிப்ட் பண்றாரு. ஆனா அந்த மித்தைல் அமைன் பேரல் தவறு கீழே விழுந்துது. சோ ரொம்பவே காண்டான தனியா வேலை செஞ்சுட்டு இருக்க நம்மளோட வால்டர் ஒயிட் அந்த கேமராவை பார்த்து, அதாவது நம்மளோட கஸ் பார்த்து என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா, எனக்கு ஜெஸி வேணும்டா, இது ரெண்டு ஆள் பண்ணக்கூடிய வேலை, நானே தனியாலாம் பண்ண முடியாது, அது வரைக்கும் நான் மித்திய குக் பண்ண மாட்டேன்னா சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. லேட்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு கஸ் வந்து ஏதாச்சும் பேசுவார்னு பார்த்தா டைரஸ் வர்றாரு. டைரஸ் வந்து அந்த ஃபோர்க் லிப்டர் யூஸ் பண்ணி அந்த கீழே விழுந்த பேரலை மேல தூக்கிட்டு எங்கடா வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வால்டர் கிட்ட அவர் கேட்கிறாரு. இதே சமயத்துல நம்மளோட மைக்கும் ஜெஸியும் காட்டுறாங்க அவங்களோட லாஸ்ட் பிக்கப்ப அவங்க பண்ண போறாங்க. அதாவது அந்த காசு இருக்கிற அந்த பாக்கெட்டே எடுக்க போறாங்க. அந்த காசு இருக்கிற பாக்கெட்டே எடுக்க மைக் எங்கேயோ போயிடுறாரு. நம்மளோட ஜெஸி மட்டும் தனியா கார்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு நம்மளோட ஜெஸி செகண்ட் காரை அந்த இடத்துக்கு வர்றது அவர் நோட்டீஸ் பண்றாரு. அந்த கார்ல இருந்து ஒரு நம்பர் நடந்து வர்றாரு. அந்த நம்பர் கிட்ட கன் இருக்கு. சோ என்னையும் மைக்கையும் போட்டு தள்ளிட்டு அந்த கார்ல இருக்கிற காசு எடுத்துட்டு போகதான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெஸி ரிலேஸ் பண்றாரு. அந்த காரை ரிவர்ஸ்ல போறாரு. அந்த இன்னொரு வந்த காரை வந்து இடிச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போகிறாரு. நம்ம ஜெஸியை தொத்திட்டு அந்த கார்ல வந்த நபர்கள் பின்னாடியே போறாங்க. இந்த சீனை இப்போ மைக் வந்து அங்க பாக்குறாரு. அதாவது ஜெஸி எஸ்கேப் ஆகிற சீன், அது பின்னாடி இன்னொரு கார் சேஸ் பண்ணிட்டு போற அந்த சீனை நம்ம மைக் வந்து பாக்குறாரு. லேட்டர் எப்படியோ ஒரு வழியா நம்மளோட ஜெஸி அந்த நபர்களை கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. நம்மளோட மைக் போய் மீட் பண்றாரு. அங்க நடந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்ட நம்மளோட மைக் நானும் எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட ஜெஸி அடுத்த நாள் தன்னோட லேபுக்கு வேலை செய்ய போறாரு. அப்போ நம்மளோட வால்டர் வை ஜெஸி கிட்ட கேக்குறாரு, என்னெல்லாம் நேத்துலாம் பண்ணிருந்தேன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்மளோட ஜெஸி, நான் மைக்கு ஒரு செக்யூரிட்டி கார்ட வேலை செஞ்சேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் மைக்கையே ரெண்டு பேர்கிட்ட இருந்து காப்பாத்தினா அவனோட உயிரே நான் காப்பாத்திருக்கேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதே சமயத்துல நம்மளோட மைக்க காட்டுறாங்க. லாஸ் போலஸ் வெளியே ஒரு கார்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ நம்மளோட கஸ் அங்க வர்றாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறாங்க. அப்போ நம்மளோட மைக் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, கஸ் கிட்ட நீ பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே நடந்தது, ஜெஸியும் அப்படிதான் பண்ணான்னு சொல்லிட்டு மைக் கஸ் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்மளோட ஹேங்க் ஃபேமிலியும் வால்டர் ஒயிட் ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட வால்டர் ஒயிட் எக்ஸ்ட்ராவே நிறைய சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. எப்படியோ கேல் ஒரு வழியா சேர்த்து தான், அதாவது ஹைசன்பர்க் ஒரு வழியா சேர்த்து தான் என்னோட வேலை முடிஞ்சது, என்னோட கடமை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹேங்க் பெருமை பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட நம்மளோட போதையில இருக்கிற நம்மளோட வால்டர் ஒயிட் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, கேல் எப்படி ஹைசன்பர்க் நீ டிசைட் பண்ண, ஒருவேளை அந்த கேல் ஹைசன்பர்கா இல்லாம இருந்தா என்ன பண்ணுவ, அந்த ஹைசன்பர்க் இங்கேதான் இந்த சிட்டியில சுத்திட்டு இருந்தா நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு நம்மளோட வால்டர் ஒயிட் போதையில உளறிட்டு இருக்காரு நம்மளோட ஹேங்க் கிட்ட. அடுத்த நாள் காலையில் ஆகுது. நேத்து நைட்டு நம்ம வால்டர் ஒயிட் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்த நம்மளோட ஹேங்க் என்ன பண்றாருனா, தன்னோட ஃப்ரெண்டான டிம்முக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கேலோட இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கேட்கறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட ஹேங்க் பார்த்துட்டு இருக்காரு. அந்த எவிடன்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, லாஸ் போலோஸ் கவர் இருக்கு. அந்த கவரோட ஒரு பிக்சர் இருக்கு. நம்ம ஹேங்க் கேல் பத்தி நிறையவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காரு. கேல் ஒரு பியூர் வெஜிடேரியன் அவருக்கு தெரியும். ஆனா லாஸ் போலோஸ் ரெஸ்டாரண்ட் ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். இந்த லாஸ் போலோஸ் கவர் ஏன் அங்க கேல் வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அந்த ஃபேக்டை அவர் பிடிக்கிறாரு. அந்த பாயிண்ட் அவர் பிடிக்கிறாரு. சீசன் 4 எபிசோட் 6 நம்ம கசினோட ஆளுங்க இருக்கானுங்களே, அவனுங்களாம் ஒரு ஏக்கத்தை சேர்ந்தவனுங்க. லாஸ்ட் டைம் எப்படி அந்த லாஸ் போலோஸ் ட்ரக் அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம மைக்கு காதை கிழிச்சானுங்க, அதே மாதிரி அந்த இயக்கத்துல மத்த ஆளுங்களாம் வந்துடானுங்க. இந்த டைமும் அந்த லாஸ் போலோஸ் ட்ரக்கை மடக்கிறானுங்க, ஹைஜாக் பண்றானுங்க.
அந்த லாஸ் போலஸோட ட்ரக்கோட டிரைவரை சுடுறானுங்க வழக்கம் போல. ஆனால் இந்த வாட்டி அந்த ட்ரக்கோட ட்ரெயிலரை சுட மாட்டேன்றானுங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறானுங்க. அதாவது கார்பன் மோனாக்சைடுனு ஒரு கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸை அந்த ட்ரெயிலர் உள்ள அனுப்பிச்சுட்டுறானுங்க. அதனால அந்த ட்ரெயிலரில் இருக்கிற ரெண்டு கன்மேன் வந்து அதை சுவாசிச்சு அங்கேயே செத்து போயிடுறானுங்க. அந்த ரெண்டு கன்மேன் செத்த உடனே இந்த இயக்கத்தில் இருக்கிற ஆளுங்களை என்ன பண்ணுறானுங்க, அந்த ட்ரக்கு உள்ள போகிறானுங்க. அந்த ட்ரக்கு உள்ள இருக்கிற அந்த பக்கெட்லாம் பார்க்குறானுங்க, தந்து பார்க்குறானுங்க ஒன்று ஒன்றா. அதில் ஒரு பக்கெட்டில் வந்து அந்த ப்ளூ மெத்து பேக்கெட் இருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு இவனுங்க போயிடுறானுங்க. அடுத்த சீனை காட்டுறாங்க, நம்மளோட வால்ட்டர் தன்னோட வீட்டில் இருக்காரு. நேற்று நைட்டு செம சரக்கு அடிச்சதால இன்னைக்கு காலையில் அவருக்கு செம ஹேங் ஓவராக இருக்கு. நம்ம ஸ்கேலர் வால்ட்டர் எழுந்ததுமே அவர்கிட்ட போயிட்டு பல கேள்வியை வந்து வழக்கம் போல கேட்டுட்டே இருக்காங்க. அதாவது யாரா இந்த கேளு, அவன் கூட நீ வேலை செஞ்சிட்டு இருக்கியா, நேற்று நைட்டு என்னடா ஹேங்கு கிட்ட அப்படி உளறின்னு இருக்கிற, உனக்கு ஏதாச்சும் பயமா இருக்கா, அப்படி பயமா இருந்தா நம்ம போலீஸ்கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆயிடலாம், எல்லாம் உண்மையும் ஒத்துக்கலாம், நீ ஏதாச்சும் டேஞ்சர்ல இருக்கியா, கேளுக்கு நடந்த சம்பவம் உனக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு என்னடா உத்தரவாதம் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி அடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க நம்மளோட ஸ்கைலர். என்னது கேல சுட்ட மாதிரி என்ன வந்து சுட்டுருவானுங்களா, அப்படி சுட்டுட்டு நான் செத்துருவேனா, அப்படி நான் செத்துட்டேனா இந்த பிசினஸை யார் நடத்தது, நான் இல்லாம ஒரு மெத்து பேக்கெட் கூட எவனாலும் கிரியேட் பண்ண முடியாது இந்த ஊர்ல அப்படின்னு வால்டர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எவனோ என்னோட வீட்டோட கதவை தட்டுவான், நான் தரப்பனா அப்படியே கேள் மாதிரி அவன் வந்து என்ன மண்டையிலே சுடுவானா, நான் செத்து போயிடுவானா, நீ எவ்வளவு நேரம் இப்படி நினைச்சிட்டு இருந்தனா அந்த எண்ணத்தை மாத்திக்கோ, ஏன்னா நீ நினைக்கிற அந்த சிச்சுவேஷன்ல நான் தான் அந்த கதவை தட்டிட்டு நான் தான் மற்றவனை போடுவேனே தவிர என்ன யாராலையும் போட முடியாது. ஐ எம் த ஒன் ஹூ நாக்ஸ்ன்னு நம்ம வால்டர் வைட் ஸ்கைலர் கிட்ட சொல்றாங்க. இந்த டைலாக் பிரேக்கிங் பேட்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. நம்ம வால்டர் வைட் நான் டேஞ்சர்ல இல்ல, நான் தாண்டா அந்த டேஞ்சர்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கைலர் கிட்ட டைலாக் எல்லாம் விடுறாங்க. இதை பார்த்து நம்மளோட ஸ்கைலர் ஒரே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம வால்டர் வைட் வசன வசனமா பேசி முடிச்சுட்டு அவர் குளிக்க போறாரு. குளிச்சு முடிச்சுட்டு நம்மளோட வால்டர் வைட் ஸ்கைலர் கிட்ட சாரி கேட்கலான்னு போறாங்க. ஆனா நம்மளோட ஸ்கைலரை ஆலியா காணும், அது மட்டும் இல்லாம வால்டரோட பொண்ணான ஹாலியும் காணும், நம்ம ஸ்கைலரோட காரையும் காணும். அப்போ ஸ்கைலர் எங்கேயோ கார் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளோட வால்டர் வைட் அந்த கார் வாஷ் கம்பெனிக்கு போறாரு. அவரோட பழைய பாஸான பாக்டன் கிட்ட அந்த கார் வாஷோட கம்பெனியோட சாவியை வாங்குறாரு. இதே சமயத்துல நம்மளோட மைக்கையும் ஜெஸ்ஸியும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ஜெஸ்ஸியோட கை வந்து ஆடிட்டே இருக்கு. இதை வந்து நம்மளோட மைக் வந்து நோட்டீஸ் பண்றாரு. நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன அவருக்கு தெரிய வருதுன்னா, அதாவது இப்போலாம் ஜெஸ்ஸி வந்து போதை பொருள்லாம் யூஸே பண்றது இல்ல, அதனால இப்போ ஜெஸ்ஸிக்கு கை நடக்குது, அதாவது வித்ட்ராவல் சிம்டோம்லாம் அவருக்கு வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஆகுது. நம்மளோட ஜெஸ்ஸி வழக்கம் போல வேலை செய்ய அவரோட லேபுக்கு போறாரு. அப்போ நம்மளோட வால்டர் ஜெஸ்ஸிக்கிட்ட என்ன கேட்கறான்னு பார்த்தோன்னா, என்ன நீ வர வர ரொம்பவே சரியில்லையே, மைக்கு கிட்ட நிறைய சீக்ரெட் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளோட வால்டர் கேட்கறாரு. அதுக்கு நம்மளோட ஜெஸ்ஸி, நான் இப்போ மைக்குக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் குக்கும் பண்ணுவேன், ஸோ இப்போ எனக்கு மொத்தமாக ரெண்டு ஜாப்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்மளோட ஜெஸ்ஸி வால்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு வால்டருக்கு ஒரு எண்ணம் தோணுது. அதாவது இது எல்லாமே ஒரு செட்டப்பாக இருக்குமோ, அதாவது ஏன் ஜெஸ்ஸி வந்து திடீர்னு மைக்கோட செக்யூரிட்டி கார்டாக கஸ் அப்பாயிண்ட் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் ஜெஸ்ஸியோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க்கில் எப்படி மற்ற கேங்ஸ்டர்ஸ்லாம் இவங்களை வந்து அட்டாக் பண்ண முடியும், இது எல்லாமே ஒரு கோ இன்சிடென்ஸாக இருக்கு, இது ஏன் நம்ம கஸ் செட்டப் பண்ண ஒரு செட்டப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வால்டர் வை ஜெஸ்ஸி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதை கேட்ட நம்மளோட ஜெஸ்ஸி ரொம்பவே காண்டாயிடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து குக் பண்ண போறாங்க. ரெண்டு பேரும் மெத்த குக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த குக் பண்ண அந்த மிஷின்ஸ் எல்லாம் இப்போ கழுவி ஆகணும். திடீர்னு ஜெஸ்ஸிக்கு ஒரு கால் ரிசீவ் ஆகுது. அவர் அந்த கால் எடுத்து பேசுறாரு. அந்த லேப்ல இருந்து அங்கிருந்து உடனே கிளம்புறாரு. அந்த குக் பண்ண மிஷின்ஸ் எல்லாம் எதுவுமே கிளீன் பண்ணாம நம்ம வால்டர் வைட் இப்ப எல்லாமே தானே தனியா கிளீன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே காண்டில் இருக்காரு. நம்ம வால்டர் வைட் அப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சூப்பர் லேப் மேல ஒரு லாண்ட்ரி ஃபேக்டரி இருக்குல்ல, அந்த லாண்ட்ரி ஃபேக்டரியில நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களே, அங்க போயிட்டு நம்மளோட வால்டர் வைட் ஒரு மூணு ஒர்க்கர்ஸ் கிட்ட காசு தர்றாரு. காசு தந்து அந்த சூப்பர் லேப்க்கு அந்த மூணு பேரை இட்டுன்னு போறாரு. இட்டுன்னு போயிட்டு அங்க இருக்கிற எல்லா மெத்து குக் பண்ற வெசில்ஸும் அவர் கிளீன் பண்ண வைக்கிறாரு. நம்ம வால்டர் வைட் ஹாயா கிளீனே பண்ணாம ஒரு பெஞ்ச்ல உட்காந்துட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு நம்மளோட கஸ்ஸை பார்த்து, அதாவது அந்த கேமராவை பார்த்து, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வால்டர் வைட் சொல்றாரு. நம்ம ஸ்கைலரே ஸ்கைலரோட பொண்ணான ஹாலியை தூக்கிட்டு தன்னோட கார்ல எங்கேயோ கிளம்பி போனாங்களே, இப்ப எங்க கிளம்பி போறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது ஸ்கைலர் வந்து யூஎஸ்ஏல வந்து நாலு ஸ்டேட்டோட பார்டர் வந்து ஒரு இடத்துல மீட் ஆகும். அங்க போயிட்டு ஒரு காயினை டாஸ் பண்றாங்க. அந்த காயின் வந்து எந்த ஸ்டேட்ல போய் விழுதுன்னு பார்த்தோம்னா காலராடோன்ற ஒரு ஸ்டேட்ல. திரும்பியும் காயினை டாஸ் பண்றாங்க, திரும்பியும் அந்த காலராடோ ஸ்டேட்ல தான் போய் விழுது அந்த காயின். அப்ப நம்ம ஸ்கைலர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த காலராடோல இருந்த அந்த காயினை காலால தள்ளி நியூ மெக்சிகோ ஸ்டேட்ல வச்சிருக்காங்க. அதாவது கல்லாட்ட ஆடுறாங்க நம்ம ஸ்கைலர். இதே சமயத்துல நம்ம ஜெஸ்ஸியும் மைக்கியும் காமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. யார ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தனா, அந்த லாஸ் போலஸ் ட்ரக்க அடிச்சுட்டு மெத்த ஆட்டிய போட்டு கிளம்பி போனானுங்களே அவங்களோட வீட்டை தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட ஜெஸ்ஸிக்கு பொறுமையா வெயிட் பண்றது சுத்தமாவே பிடிக்கல. சோ நம்ம ஜெஸ்ஸி வந்து அந்த வீட்டை நோக்கி போறாரு. அந்த வீட்டோட கதவை தட்டுறாரு. உள்ள இருந்து யாரும் வராங்க. நம்ம ஜெஸ்ஸி வந்து இங்க மெத்தெல்லாம் விற்கிறாங்களாமே, எனக்கு ஒரு பேக்கெட் தர முடியுமான்னு கேக்குறாரு. ஆனா அந்த ஆள் வந்து நம்ம ஜெஸ்ஸியை மதிக்கவே இல்லை, கதவை சாத்திட்டு அவர் கிளம்பி
போயிடுறாரு. நம்ம ஜெசி திரும்பி செகண்ட் டைம் போய் அட்டம் பண்றாரு. ஆனா இந்த வாட்டி அவர் கதவை தட்டல, அவரு நம்ம மைக்கு கார்ல இருந்து மண்வெட்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டு முன்னாடி தோண்டிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டோட கதவை தந்தாலும் அவன் வாண்டடாவே வெளியே வரான். வெளியே வந்துட்டு ஏன்டா தோண்டிட்டு இருக்கான், நான் தோண்டிட்டுமான்னு அவன் கேக்குறான். சரின்னு சொல்லிட்டு ஜெசியும் அந்த மண்வெட்டி அவங்ககிட்ட உத்துறான். அவன் பாட்டுனு தோண்டிட்டு இருக்கான் காரணமே இல்லாம. ஏன் அவன் பாட்டு காரணமே இல்லாம தோண்டிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா, இந்த மெத்து யூஸ் பண்றவனுக்குலாம் இண்டிவிஜுவாலிட்டி திங்கிங்கே இருக்காது, என்ன சொன்னாலும் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதனாலதான் அந்த அட்வான்டேஜா நம்ம ஜெசி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சோ இப்ப இவன் தோண்டிட்டு இருக்கான், இன்னொருத்த மட்டும் தான் உள்ள இருக்கான். நம்ம ஜெசி அந்த கதவை தந்துட்டு உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா அங்க அந்த திருடன மெத்து அங்க இருக்கு. அங்க இன்னொருத்தனையும் பாக்குறாரு நம்மளோட ஜெசி. அவன் கண்ணை வச்சுட்டு நம்ம ஜெசியை மிரட்டிட்டு இருக்கான் கொலை பண்ணிருவேன் சொல்லிட்டு. அந்த சமயத்துல நம்மளோட மைக் அந்த வீட்டோட கதவை திறக்கிறாரு. ஒரு சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டால டிஸ்ட்ராக்ட் ஆன அந்த கண்ணை வச்சிட்டு இருக்கவன நம்மளோட ஜெசி மண்டையிலே ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அடிக்கிறாரு. அவன் சுண்டு கீழே வந்துடுறான். சோ நம்ம மைக்கும் ஜெசியும் சக்சஸ்ஃபுல்லா இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்றாங்க. அந்த மெத்தை ரெக்கவர் பண்றாங்க. அப்போ நம்மளோட மைக் அந்த லாஸ் போலஸ் பக்கெட் மேல ஏதோ ஸ்பானிஷ்ல எழுதிருக்கிறத அவரும் நோட்டீஸ் பண்றாரு. அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்மளோட மைக்கும் ஜெசியும் ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ திரும்பியும் கஸ் நடுவுல வராரு. நம்ம ஜெசி வெளியே போய் வெயிட் பண்றாரு. மைக்கும் கஸும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம மைக்கு லாஸ் போலஸ் பக்கெட்ல ஒரு ஸ்பானிஷ்ல ஒரு மெசேஜ் எழுதிருந்தத அவரு சொல்றாரு நம்மளோட கஸ் கிட்ட. அது வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா என்ன மீனிங்னா, ரெடி டு டாக், அதாவது பேச ரெடியான்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் சொல்லுதுன்னு நம்ம கசிக்கிட்ட அவர் சொல்றாரு. நம்ம மைக்கு கசிக்கிட்ட அதாவது ஒரு 10 இல்லைன்னா 15 ஆளுங்க வந்து எனக்கு ரெக்ரூட் பண்ணித்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த இயக்கத்தோட எல்லா ஆளையும் சாவடிச்சிடலாம், இவனுங்க வந்துட்டே இருப்பானுங்க விட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்மளோட மைக்கு கசுகிட்ட சொல்றாரு. ஆனா நம்மளோட கஸ் இதை கேட்ட நம்மளோட கஸ் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன்றாரு. அவனுங்கெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. ஜெசி எப்படி பண்ணிட்டு இருக்கான், வேலைலாம் நல்லா பண்றானா சொல்லிட்டு கஸ் கேக்குறாரு. அதுக்கு நம்மளோட மைக்கு அவன் ரொம்ப நல்லாவே வேலை செய்யறான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்மளோட ஸ்கைலர் அவங்களோட கார் எடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு நைட்டு வராங்க. வீட்டோட டிரைவேல ஒரு புது கார் நிக்கிறத ஸ்கைலர் நோட்டீஸ் பண்றாங்க. அந்த கார் வேற யாருக்கும் இல்ல, வால்டர் ஜூனியருக்கு ஒரு புது காரை வால்டர் வைட் வாங்கி தந்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கைலருக்கு தெரிய வருது. இப்ப நம்ம ஸ்கைலர் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வால்டர் வைட் கிட்ட போயிட்டு வம்பிழுக்க போறாங்க. நீங்க நினைச்சது கரெக்ட் தான், நம்ம ஸ்கைலர் வால்டர் வைட் கிட்ட போயிட்டு கேள்வி கேள்வியா அடுக்கிறாங்க, ஏன் இந்த புது காஸ்ட்லியான காரு நம்ம வால்டர் ஜூனியருக்கு வாங்கி கொடுத்த, இப்படி திடீர்னு வாங்கி கொடுத்தனா மத்தவனங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம திடீர்னு பணக்காரம் ஆயிட்டோம் சொல்லிட்டு நம்ம ஸ்கைலர் வால்டர் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்கயா. ஒழுங்கு மரியாதை அந்த காரை போயிட்டு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மள ஸ்கைலர் வால்டர் கிட்ட சொல்றாங்க. அப்படி பண்ணனா வால்டர் ஜூனியர் உன் மேல செம கோவப்படுவான். ஏற்கனவே வால்டர் ஜூனியர் உன் மேல செம கொலை காண்டல இருக்கிறான் நீ பண்ண விஷயத்துக்கெல்லாம். இப்போ நான் போய் அந்த காரை ரிட்டர்ன் பண்ணா அவன் நீ தான் காரை ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான், அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை, அவனுக்கு உன பிடிக்காமே போயிடும் அப்படின்னு நம்ம வால்டரை வெயிட்டு ஸ்கைலர் கிட்ட சொல்றாங்க. இது கேட்ட நம்மளோட ஸ்கைலர் அவன் என்ன பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு உன்னோட பிளான் எல்லாமே நல்லாவே தெரியும் சொல்லிட்டு நம்மளுடைய ஹாலியை கூட்டிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு அவனோட கதவை பலமா சாத்துறாங்க. கடைசியா நம்ம வால்டர் வைட்ட காட்டுறாங்க. நம்ம வால்டர் வைட் தன்னோட ஒய்ஃபான ஸ்கைலர் கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. சோ நண்பா இத்தோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சீசன் 4ல கொஞ்சம் ஸ்டார்டிங் எபிசோட்ஸ் தான் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாவே டிராமா கலந்துருக்கும். ஆனா இனி வர எபிசோட்ல பயங்கர திரியான சம்பவங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நண்பா இந்த மாதிரி கான்டென்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதில் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களோட அன்பும் ஆதரவும் மட்டும்தான்.